hi students welcome to benimats here i am going to teach example 6.26 from 10th samacharya max chapter trigonometry a player sitting on the top of a tower of height 20 meter 20 meter height ஒரு டவரோட டாப்ல வந்து ஒரு பிளேயர் சிட்டிங் சிட்டிங் த ஆங்கிள் ஆஃப் ஆஃப் எ பால் டிப்ரஷன்ல ஒரு பால் இருக்கு அதை பார்க்குறாங்க அந்த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் என்ன கொடுத்துருக்காங்க ஸோ நீரம் டிராப் பண்றோம் ஸோ ஒரு கிரவுண்ட் லெவல் இது கிரவுண்ட் லெவல்னு வச்சுக்கோங்க ஓகே ஸோ இதில் ஒரு டவர் இருக்கு இந்த டவரோட டாப்பு இங்கே தான் அந்த பிளேயர் சிட்டிங் ஓகே இங்கே இருந்து இப்போ இதில் தான் அந்த பால் இருக்குன்னு வச்சுக்கோங்க இதுதான் அந்த பால் இங்கே பார்க்குறாங்க ஸோ அந்த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனு சிக்ஸ்டி டிகிரின்னு கொடுத்துருக்காங்க ஸோ டிப்ரெஷன்னா இப்போ இங்கே பார்க்குறாங்களா இதுதான் அவங்களோட ஐ லெவல்னு வச்சுக்கணும் ஓகே இது அவங்க ஐ லெவல் ஸோ இந்த ஆங்கிள் தான் என்ன கொடுத்துருக்காங்க சிக்ஸ்டி டிகிரி ஓகே ஸோ இந்த டவரோட ஹைட் என்ன கொடுத்துருக்காங்க ட்வெண்ட்டி மீட்டர் ஸோ இது வந்து ட்வெண்ட்டி மீட்டர் ஓகே ஸோ இப்போ இந்த ஆங்கிள் சிக்ஸ்டி டிகிரின்னா இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்ன வந்துடும் சிக்ஸ்டி டிகிரி இது ரெண்டும் என்ன ஆங்கிள்னா அல்டர்னேட் ஆங்கிள்ஸ் எப்போவுமே அல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்போ இங்கே சிக்ஸ்டி டிகிரின்னா இங்கே என்ன எடுத்துக்கணும் சிக்ஸ்டி டிகிரின்னு எடுத்துகிட்டு இந்த ட்ரையாங்கிள் எடுத்து தான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம் இப்போ என்ன ஃபைன் பண்ணா டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபுட் ஆஃப் தி டவர் அண்ட் த பால் இந்த ஃபூட் ஆஃப் தி டவருக்கும் இந்த பாலுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இதை தான் கண்டுபிடிக்கணும் ஓகே ஸோ இப்போ இது வந்து நான் ஏபின்னு நேம் கொடுத்துக்கிறேன் இந்த பால் இருக்கிறது வந்து சீனி நேம் கொடுத்துருக்குறேன் நமக்கு ஃபைன் பண்ண வேண்டியது ஏசி ஓகே ஸோ இப்போ இந்த டயக்ராமில் இருந்து நமக்கு ஆப்போசிட் சைடு இது தீட்டானா இது ஆப்போசிட் சைடு இது அட்ஜஸ்டன் சைடு ஆப்போசிட் சைடு கிவன் அட்ஜஸ்டன் சைடு ஃபைன் பண்ணணும் அப்போ எந்த டிக்னாமெட்ரிக் ரேஷியோ எடுக்கணும் அப்படின்னா டேன் தீட்டா ஏன் டேன் தீட்டாக்கு தான் நமக்கு என்ன வரும் ஆப்போசிட் சைடு பை அட்ஜஸ்டன் சைடு வரும் ஓகே ஸோ நான் டேன் தீட்டா எடுக்கிறேன் அதாவது இன் ட்ரையாங்கிள் எது பிஏசி பிஏசி இந்த ட்ரையாங்கிளால் டேன் தீட்டா ஈக்குவல் டு என்ன வரும் ஆப்போசிட் சைடு ஏபி divided by ac வரும் ஓகே இங்கே டேன் வந்து theta வந்து 60 degree so tan 60 degree equal to ab என்ன கொடுத்துருக்காங்க 20 divided by ac இப்போ tan 60 degree value apply பண்ணிடலாம் so என்ன வரும் root 3 வரும் இங்கே 20 by ac so ac find பண்ணணும் அப்படின்னா இங்கே denominator ஒன்று இருக்குது so multiply பண்ணால் cross multiply பண்ணுறேன் ஸோ ரூட் த்ரீ இன்ட்டு ஏசி ஈக்குவல் டு ஒன் இண்டு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஸோ நெக்ஸ்ட்டு ஏசி ஈக்குவல் டுவெண்ட்டி இந்த மல்டிப்ளையில் இருக்கிற ரூட் த்ரீ இங்கே வரும்போது டிவைடில் ஆயிரும் ஸோ டிவைடில் ரூட் த்ரீ இருக்குது இங்கே டுவெண்ட்டி இருக்குது ஓகே ஸோ இங்கே டிவைடில் ரூட் த்ரீ நம்ம டினாமினேட்டரில் ரூட் த்ரீ இருக்குது ஸோ அப்படி வைக்கக்கூடாது இதை சிம்பிளிஃபை பண்ணணும் அப்போ என்ன பண்ணணும்னா இதோட அந்த காஞ்சுகேட்டாலும் மல்டிப்ளை பண்ணி டிவைடும் பண்ணணும் ஸோ இங்கேயும் மல்டிப்ளை பண்ணணும் டினாமினேட்டர்லே ரூட் த்ரீ ஆலும் மல்டிப்ளை பண்ணணும் இப்போ டுவெண்ட்டி இன்ட்டு ரூட் த்ரீ நமக்கு டுவெண்ட்டி ரூட் த்ரீ ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ த்ரீ வந்துடும் ஓகே ஸோ டுவெண்ட்டி இன்ட்டு ரூட் த்ரீ டிவைடட் பை த்ரீ வருது ஸோ நம்ம இதில் வந்து ரூட் த்ரீயோடய வேல்யூ வந்து நமக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க ஸோ டுவெண்ட்டி இன்டு ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ டூ டிவைடட் பை த்ரீ ஓகே ஸோ இப்போ இந்த ட்வெண்ட்டியையும் ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ டூ மல்டிப்ளை பண்ணுறோம் ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ டூவை ட்வெண்ட்டியால் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஜீரோ டூ டூ சார் ஃபோர் டூ த்ரீ சார் சிக்ஸ் டூ செவன் சார் ஃபோர்டின் ரிமைனிங் ஒன் டூ ஒன் டூ இஸ் டூ டூ த்ரீ வரும் ஓகே ஸோ நமக்கு தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் என்ன வருது 34.64 வருது டிவைடட் பை த்ரீ ஸோ இதை டிவைட் பண்ணணும் தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோரை த்ரீயால் டிவைட் பண்ணுறோம் ஸோ லெவன் 1 தேர்ட்டி த்ரீ வந்துடும் ரிமைனிங் ஒன் இங்கே பாயிண்ட் இருக்குது பாயிண்ட் வச்சுக்கலாம் சிக்ஸ்டீன் இருக்குது ஃபைவ் த்ரீஸாக ஃபிஃப்டீன் வரும் ரிமைனிங் ஒன் ஸோ உங்கள் ஃபோர் இருக்குது ஃபோர் த்ரீஸாக டுவெல் வரும் ரிமைனிங் டூ இருக்குது டுவெண்ட்டி எடுத்தீங்கன்னா சிக்ஸ் த்ரீ சார் எயிட்டீன் வரும் ரிமைனிங் டூ ஸோ இங்கே சிக்ஸ் இருக்கிறனால இங்கே ஒன் ஆட் பண்ணிக்கலாம் மோர் தென் ஃபைவ்னா நம்ம ஒன் ஆட் பண்ணி எழுதலாம் ஸோ ஒரு டிவைட் பண்ணும்போது ஆன்சர் என்ன வருதுன்னா ஏசி ஈக்குவல் டு லெவன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் மீட்டா ஸோ ஏபிங்கிறது ஏசிங்கிறது எதோட டிஸ்டன்ஸ் அந்த ஃபுட் ஆஃப் தி டவரும் பாலுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் ஓகே